வெல்கம் டு ஜெயாவின் சமையல். சுக்கடி கீரை எப்படி செய்யலாம்? கீரை கழுவி எடுத்து வச்சாச்சு, இதை கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். கீரை கழுவி வச்சாச்சு, இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கடுகு வெடிக்க, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தெல்லாம் வந்துருக்கோம். தண்ணியை ஊற்றலாம். உப்பு போட்டு கீரை கழுவுன தண்ணியிலே தண்ணி வந்துருச்சு, நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சுங்க. இப்போ பாசி பட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை கிண்டிடலாம். பாசி பட்டு போட்டு கிண்டியாச்சு, நம்ம தேங்காய் துருவி வச்சது அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு செகண்ட் அப்படி கிண்டிட்டு அந்த சூட்லேயே தேங்காய் கொஞ்சம் ஊற்றி இறக்கி வச்சுக்கலாங்க. ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கோங்க, நல்லா இறக்கும் போது ஊற்றிக்கோங்க, ரசமாக இருக்கும். பாசி பருப்பு தேங்காய் ஊற்றும் போது சுக்கடி கீரையில் கசப்பே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.